திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு குரு பகவான் வக்ரகதியாக போகிற பலனை பற்றி பார்க்க போகிறோம். அக்டோபர் இப்போ மிதுன ராசி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, குரு உங்கள் ஜாதகத்தில் 12 வீட்டிலிருந்து வக்ரமாகிறார். இப்போ உங்கள் குரு யார்? உங்களுக்கு 7 மற்றும் 10 அதிபதி. குடும்பம், அதே போல் திருமண உறவு, நண்பர்கள், உங்களுடைய தொழில், உங்களுடைய கர்மா, இதெல்லாமே இந்த குரு தான் இந்த பிறவியில் உங்களுக்கு எடுத்திருக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ இவர் இயற்கையாகவே 12 மறைஞ்சு நிற்கும் பொழுது கொஞ்சம் திருமண தடைகளாகும், தாமதத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நண்பர்களால் ஏதாவது ஒரு பிரிவினைகள், தொழிலில் கொஞ்சம் வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது, தொழில் நிலையில் கொஞ்சம் டவுனாக இருப்பது, பெரிய வருமானங்கள் இல்லை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, இப்போ குரு வந்து உங்கள் ஜாதகத்தில் வக்ரமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், தொழிலில் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். தொழில் மூலமாக பல நபர்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பாரு. திருமணத்துக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ண வேண்டிய, ஏன்னா குரு அப்படின்னா வக்ரமாகறார் அப்படின்னா, வக்ரம்னா வேகப்படுத்துதல், மிகைப்படுத்துதல், அதிகப்படுத்துதல் அப்படின்னு பெயர். அப்போது சீக்கிரம் பாரு, திருமணத்துக்கு உண்டான விஷயங்களை சீக்கிரம் செய்யுங்க, நண்பர்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கா, அந்த பிரச்சனையை தீர்வுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு கொடுக்கறது. குடும்ப ஒற்றுமையில் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது, சண்டை சச்சரவு இருந்ததுன்னா அதற்கு ஒரு தீர்வுக்கு உண்டான வாய்ப்புகள், பேசி சமாளிக்கலாம், வேறு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள், இதெல்லாமே குரு வந்து உங்கள் ஜாதகத்தில் வக்ரமாக இருந்தாலும் பண்ணி கொடுப்பார். அதே போல் தொழில் ரீதியாக பல நபர்களை சந்தித்து ஏதாவது ஒரு வழிவகையில் தொழிலுக்கு உண்டான வளர்ச்சிகள், லாபத்துக்கு உண்டான வளர்ச்சிகள், இதெல்லாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிற சூழ்நிலைகளும் கண்டிப்பாக இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரம் இல்லாமல் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும். ஏன்னா மிதுன ராசிக்கு குரு மறையிறது ஒரு யோகம், ஏன்னா அவங்களுக்கு பாதகாதிபதி, கெடுதலை செய்யக்கூடிய கிரகம். இதே மிதுன லக்னமாக இருந்தால் அக்யூரட்டாக நம்ம சொல்லலாம் இது நடந்தே தீரும் அப்படிங்கிறது. ராசி அப்படிங்கிறது மனதை சொல்லக்கூடிய கிரகமாக இருக்கிறதால மனநிலை கொஞ்சம் குடும்ப ரீதியாக, திருமண உறவு ரீதியாக, நண்பர்கள் ரீதியாக கொஞ்சம் விரயத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துருக்கும். இப்போது அப்போ உங்கள் ஜாதகத்தில் குரு இப்போ வக்ரமாக இல்லை அப்படின்னா, அப்போ என்ன செயல்படுத்துவார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, திருமணம் சார்ந்த ஏதாவது ஒரு விஷயத்தை நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார், ஏதாவது ஒரு தடை தாமத்தை பண்ணி கொடுப்பார். என்னடா இது, ஒரு உங்கள் ஸ்டேட்டஸுக்கோ அல்லது உங்களுக்கு எதிர்பார்த்த வரான் அமையாமல் போகிறதுக்கோ அல்லது திருமண வாழ்க்கையில் ஒரு குழப்பத்தை கொடுக்கறதுக்கோ, இது செய்யலாமா வேண்டாமா, இது நல்லா இருக்குமா அப்படிங்கிறது எல்லாமே இந்த பிப்ரவரி மாதம் உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இல்லைன்னா ஒரு குழப்பங்களை கொடுத்துட்டே இருப்பார். அதே போல தொழில் நல்லா நடந்துட்டு இருந்தாலும் கூட தொழில கொஞ்சம் லாக் ஆகிறது, தொழில் ஒரு ஏற்ற இறக்கங்களை கொடுப்பது, அதே போல பாத்துட்டீங்கன்னா தொழில கொஞ்சம் நல்ல வருமானம் வந்துட்டு இருக்குது, டக்குன்னு டல் ஆயிடும். இதெல்லாமே வந்து ஜாதகத்தில் குரு வக்ரமாக இல்லைன்னா கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை. இது வந்து ஒரு சுபகிரகமாக இருக்கிறதுனாலையும் சுபருடைய வீட்டில் இருப்பதனாலும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கிடையாது, அதை நல்லா புரிஞ்சுக்கலாம். அதே போல உங்க ஜாதகத்துல தசா புத்தியை பாருங்க, தசா புத்தி நல்லா இருந்து விட்டால் இந்த குரு பெயர்ச்சியோ இந்த மேக்சிமம் சுபகிரகங்கள் வக்ரமாகிறது பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை. சனி வக்ரமானா தான் உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுப்பார். அப்போ சனி இயற்கையாகவே வக்ரகதியில் தான் இருக்கிறார். ஸோ வந்து அதற்குண்டான வேலைகள் தான் உங்களுக்கு போயிட்டு இருக்குமே தவிர, மற்றபடி குரு பெரிய அளவுக்கு வக்ரகதி ஆனாலும் அதுவும் மிதுன ராசிக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கொடுக்காது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தசாபுத்தியை கனெக்ட் பண்ணி பார்த்து ரொம்ப எதிராக திசையோ கேது திசையோ சரியில்லாத ஒரு பாதக திசையோ நடக்கும்பொழுது கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. நன்றி, மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்திருடிகளின் சரணம்.